மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. கர்நாடகாவில் எண்ணெயை சோதனையில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். ISIS பயங்கரவாதம் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மாநிலம் முழுவதும் சுமார் 40 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சோதனை பெரும்பாலும் தானே நகரத்தை சுற்றியே நடைபெறுகிறது. தானே மாவட்டத்தில் 31 இடங்களிலும், புனேவில் 2 இடங்களிலும் மற்றும் மீரா பயந்தரில் 1 இடத்திலும் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கர்நாடகாவில் 1 இடத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 நபர்களுக்கு ISIS அமைப்புடன் தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இன்று அதிகாலை முதல் சோதனை நடத்தப்படுகிறது. அந்த வழக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இன்றைய சோதனையின் போது 13 பேரை NIA அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். விசாரணைக்கு பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் தானே மாவட்டத்தில் நடந்த சோதனையில் ISIS பயங்கரவாத ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து ஏராளமான ஆவணங்களை NIA அதிகாரிகள் பறிமுதல் செய்தனா்.